எவரி ஒன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிவாரண உதவியாக வந்து இந்திய அரசுக்கு நூற்றி எண்பது கோடி ரூபாய் கொடுத்த பிரபலம் எப்படி இது சாத்தியம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தற்போது கொரோனா வைரஸ் இந்தியாவில் உலகவே வந்து இருக்கு இந்திய நாடில் உலக நாடே வந்து தற்போது முடங்கியிருக்கு இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசுக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களால் முடிஞ்ச நிதி உதவிகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி நடிகர் அது மட்டும் இல்லாமல் உலகையே வந்து ஒரு மிக சிறந்த நடிகர் அப்படின்னு ஏற்றிருக்கக்கூடிய அசயகுமார் அவர்கள் வந்து நூற்றி கோடி வந்து நம்ம இந்திய அரசுக்கு வந்து கொடுத்துருக்காரு நிவாரண உதவியாக அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து இணையத்தில் மிகவும் வைரலாகிட்டு இருந்துச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் உள்ள ரசிகர்கள் அனைவரும் வந்து வைரலாக பரவிட்டு இருந்தாங்க இதை பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் என்னப்பா இது அதாவது டூ பாயிண்ட் ஜீரோவோல் வந்து வில்ல நடிச்சு அசோய்குமாரும் நூற்றி எண்பது கோடி அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரஜினியும் வந்து இவ்வளவு கோடியெல்லாம் வந்து கொடுக்கவே மாட்டார் முதல் இன்னும் கொடுக்கவே இல்லை அதே போல நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்கிறக்கூடிய கூடிய அஜித்தும் கொடுக்கல விஜயும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கிளப்பி விட்டாங்க அதற்கப்பறம் உண்மை என்னன்னு தான் தெரியுது அசேக்குமார் அவர்கள் வந்து நிவாரண உதவியாக ஒன்று புள்ளி ஒரு கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் ஹிந்தி ரசிகர்கள் வந்து மோடி அவர்கள் வந்து அசோய்குமார்கிட்ட போய் எங்களுக்கு வந்து நிதி உதவி பற்றலை ஒரு நூற்றி ஐம்பது கோடி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மிக நெருங்கிய நண்பர் வந்து மோடியும் அசயகுமாரும் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அசேய்குமார் அவர்கள் வந்து கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு கிளப்பி விட்டுட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு முற்றிலும் ஃபேக்கான நியூஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு நேற்று இது இணையத்துலலாம் வந்து மிகவும் வைரலாக இருந்துச்சு அதற்கப்பறம் தான் வந்து நேற்று மதியானம் போல் அசய்குமார் அவர்கள் வந்து ஒரு ஒன்று புள்ளி அரை கோடி வந்து பார்த்தீங்கன்னா நிவாரண உதவியாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவித்தார் மற்ற நியூஸ்லாம் வந்து ஃபேக்குன்னு அதற்கப்புறமே வந்து தெரிஞ்சிருச்சு என்ன தான் போய் சொன்னாலும் அதுவும் கொரோனா டையத்தில் ஒரு பொய்யை வந்து பார்த்தினா ஈஸியாக உண்மையாகிட்டு அந்த அந்தளவுக்கு மிகவும் வைரலாகிட்டு இருக்குது கொஞ்சம் பொய்யை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உண்மை எதுன்னு வந்து மக்களும் நம்ப வேண்டும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை நான் வந்து போட்டேன் அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அஜித் ரஜினியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழக அரசுக்கும் வந்து நிவாரண உதவியாக வந்து தர அதிகமாக வாய்ப்பு அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடு வந்து மிகவும் மோசமான முறையில் மக்கள் முடங்கியிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இயல்பு வாழ்க்கையை பாதிச்சிருக்கு ஸோ இதனால் கண்டிப்பாக அவங்களும் வந்து நிவாரண உதவி வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிஜ வாழ்க்கையில் இது போல் நூற்றி எண்பது கோடி நிதி உதவியாக தரக்கூடிய ஹீரோ அப்படின்னு நம்ம இந்திய சினிமாவில் இல்லைன்னா தமிழ் சினிமாவில் கொடுக்கக்கூடிய நபராக யாரை நீங்கள் பார்க்குறீங்க அவர் நினச்சா கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்ச நடிகரை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியும் வீடியோ தெரிஞ்சிக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்